நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பர் முருகன். சங்கியாக மாறிய சீமான், சீமான் வந்து என்ன பண்ணுறாரு, சங்கி மனநிலையில் வாழ்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இணையதளத்தில் கழக உடன்பிறப்புகள் கொஞ்சம் பேர் போட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திமுக ரெண்டு சீட்டுக்கு பிச்சை எடுக்கிற விசிகா, அப்புறம் மத சிறுபான்மை அப்படின்னு சொல்லி எடுத்துகிற கூட்டங்கள் எல்லாருமே அப்படியே கதறிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சிலர் அன்னைக்கே சொன்னலாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடந்தது, நடந்தது என்ன அப்படின்னாக்கா, நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் வந்து அவருடைய மனக்கருத்துக்களை எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் மனசில் நினைக்கிறத அப்படியே அப்படியே பேசக்கூடிய ஒரு நபர். பத்திரிகையோட துண்டு சீட்டு எழுதி வச்சுக்கிட்டு, அதாவது நீங்க என்ன சொன்னீங்க அப்படியா, கட்சியின் பேர் என்ன, அது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு பார்த்து பார்த்து படிக்கிறல, அந்த மாதிரி ஆள் கிடையாது. மனதில் பட்டதை உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் பேசக்கூடிய ஒரு ஆன்மான். இவர் என்ன பண்ணிவிட்டாருன்னா, இவர்கிட்ட வந்து கேள்வி வைக்கிறாங்க, நீங்க வந்து பிஜேபி கூட கூட்டணி வைப்பீங்களா, அப்படியா இப்படின்னு கேட்டுக்கிறாங்க. உங்களுக்கு கூட்டணி பற்றி சொல்லணும், அவ்வளோதானா, யார்கிட்டையும் கூட்டணி இல்லை போங்கடா அப்படின்னு சொல்லிட்டாப்புல. இருந்தாலும் அந்த பத்திரிகையாளர் சொல்லுவாங்க இல்லையா, இந்த முக்தார் அகமது மாதிரியான ஆளுகள் அவங்களோட அல்ல கைகள்லாம் அனுப்பிட்டுருப்பாங்கல்ல, எப்படியாவது இவங்க ஏதாவது கேள்வி கேட்டு எப்படியாச்சும் நமக்கு நியூஸ் கேதர் கொண்டு வந்துட்டு இருக்காப்புல. உடனே நம்மள் சொல்லியிருக்காரு, சரி பிஜேபி தான் கூட்டணி வைக்கணும், வச்சிடறோம். அதுக்கு ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் நிர்வாகி ஒருத்தரை பிஜேபி பிரதமர் வேட்பாளராக நிப்பாட்டினா நாங்கள் கொள்கையெல்லாம் கொஞ்ச நாளை ஓரம் வச்சுட்டு கூட்டணி வைக்கிறோம்யா, உங்களுக்கு தேர்தல் ஆதரவு கொடுக்குறோம்யா அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அவ்வளவுதாங்க விஷயமே. கழக உடன்பிறப்புகள் ஒரு பக்கம் கதறல், இன்னொரு பக்கம் விசிக்க ஒரு பக்கம் கதறல், இன்னொரு பக்கம் கிறிஸ்தவ அமைப்புகள் கதறல். அன்னைக்கே சொன்ன ஆண்டவரே அல்லேலு ஆண்டவரே, இவங்க பூரா அப்படித்தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கதறாங்க. அது இந்த சத்தியம் டிவி ஒரு குரூப் இருக்குல்ல, முக்தார் அகமது மாதிரி நாட்கள் சொன்னோம்லாங்க, சொன்னோம்ல அப்படின்றாங்க. எப்படி என்ன ஏதுங்கிறது எதையுமே ஃபுல்லாக பார்க்கறதில்ல, வெறும் நியூஸ் கார்டை மட்டும் பார்த்துருவாங்க, பார்த்த உடனே கதறது. இப்போ அண்ணா என்ன சொல்லியிருக்கிறாப்புல, ஒருவேளை தமிழரை நிப்பாட்டினார் அப்படின்னு இருக்கா, அது நடக்காது, நடக்காது இல்லை, கல்யாணமும் நடக்க போறது இல்லை, அப்புறம் மாப்பிள்ளைய போனான்னா பொண்ணா போன இல்லையா, முடியாது. சரி அப்போ நடக்காத ஒரு விஷயத்துக்கு தான் இப்படி நடந்தால் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே பார்த்தீங்களா, ஒருவேளை நடந்துச்சுன்னா செஞ்சிருவாங்களா அப்படிங்க. சரி ஒருவேளை நடந்துச்சுன்னு ஒரு வாதத்துக்கு எடுத்துக்குமே, சீமானியே அப்படி சொல்லியிருப்பாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, காவிரி விவகாரத்தில் நீங்கள் மோடிக்கிட்ட போராடிக்கிட்டு உரிமை கேட்குறீங்க. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு உதாரணத்துக்கு, யாரோ ஒருத்தர் ஒரு முக்கிய நிர்வாகி ஒருத்தர் வந்து ஒரு பிரதமர் வேட்பாளர் அங்கீகரிக்கப்படாரு. ஆனா தற்சமயம் மாநில தலைவராக இருக்கிற அண்ணாமலையே பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கிறான்னு வச்சு விடுமே, ஒரு பேச்சுக்குங்க, அண்ணாமலை அறிவிச்சாலும் நம்பாதீங்க, ஒரு பேச்சுக்கு அறிவிச்சாலும் வச்சு விடுமே. மிஸ்டர் அண்ணாமலை என்னங்காச்சு காவிரி, காவிரி நோடி இல்லை அப்படிலாம் பேச முடியாதாப்போம், கேட்கலாம் இல்லையா. முல்லை பெரியார் என்னாச்சு, என்னையா கச்சத்தீவு அப்படின்னு கேட்கலாம் இல்லையா. இங்க பேசுற தமிழ் குரலாவது கஷ்டப்பட்டு ஒலிக்கமே, அங்க இருக்கவனுக்கு தமிழும் புரிய மாட்டேங்குது, இங்க இருக்கவனுக்கு ஹிந்தியும் தெரிய மாட்டேங்குது, என்னடா பண்றதுன்னு தெரியல. அந்த பிரச்சனையாவது ஃபர்ஸ்ட் தீருமே அப்படின்னு ஒரு நினைக்கிறாரு, அதுக்காக சொல்லியிருக்கலாம். சரி இது ஒரு பக்கம் விடுங்க, திமுக என்னைக்காவது தன்னை பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துச்சா? ஏங்க இந்தியா கூட்டணி, மாபெரும் கூட்டணி, அங்க ராகுல் காந்தி ஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு தேர்தலில் நிக்க முடியாது, 10 வருஷம் அவருக்கான வாய்ப்புகள் பறிக்கப்பட்டுச்சு நீதிமன்ற தீர்ப்பு. சோனியா காந்தி இருக்காங்க முடியாது, பிரியங்கா காந்தி இப்படி யாருமே வந்து பெரிய ஐக்கானம் இல்லை, பிரதமர் வேட்பாளர் இல்லை. நம்ம ஆளுதான் பிரசாந்த் கிஷோர் பாண்டே வச்சு 390 கோடி செலவு பண்ணி ரைட்டப்பும் பில்டப்பும் எழுதி கரும்பு தோட்டத்துக்குள்ள தார் ரோடு போட்டெல்லாம் கொண்டு வந்து பெரிய முதலமைச்சர் ஆகி விட்டுருக்கோம். ஒரு வழியாக நம்ம தலைவர் துண்டிச்சிட்டு இருந்து பார்த்து படிக்கிறது மறந்து சொந்தமாக யோசிச்சு பேசுகிற அளவுக்கு டெவலப் ஆயிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு டெவலப் ஆன ஒரு தலைவர் இருக்கும்போது நாமே பிரதமர் வேட்பாளர் இன்னொருத்த கெஞ்சனா, கழக தலைவர் தாயா பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு இந்தியா கூட்டணி அறிவிக்குமா அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சீமான் தம்பியை கேட்டுக்கிறேன். சீமானதன் சொன்னார், ஒரு தமிழரை பிஜேபி அறிவித்தான்னு நினைக்கிறார். இந்த கழக உடன்பிறப்புகள் தன் தலைவர் பிரதமர் வேட்பாளருக்கு தகுதியானவர் கூட சொல்ல முடியாத ஒரு கூட்டம் தான். இந்த ரெண்டு சீட்டு பிச்சை எடுக்கிறாங்களா, அவங்களுக்கு அந்த விவரமே தெரியாது. தான் கடைசி வரைக்கும் ரெண்டு சீட்டு தான் பிச்சை, நம்ம தலைவர் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சு பிச்சை, பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரனை அந்த மாதிரி தான் மைண்டில் இருக்கிறாங்க. ஸோ இந்த தமிழர் ஒருவேளை பிஜேபியில் பிரதம வேட்பாளர் அறிவிக்கப்பட்டால் சீமான் கொள்கை முடிவை மாற்றுவாரா, அல்லது ஒரு பத்திரிகையாளர் கேட்டதுக்காக ஒரு விவாதத்துக்காக சர்ச்சை எழட்டும் அப்படின்றதுக்காக இந்த பதிலை சொல்லியிருப்பாராங்கிறதா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. வர்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி, இந்த காங்கிரஸ் கூட்டணி இது தோல்வி அடையணும் அப்படிங்கிற முயற்சியை தான் சீமான் எடுக்கிறாரு. இந்த முயற்சியின் சற்றும் சளைத்தவர் அல்ல அவர். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளாக காங்கிரஸ் திமுக கூட்டணியை வீழ்த்துவதே அது லட்சியம் சொல்லிட்டு முதல் மேடையிலிருந்தே பேசி வர்றாரு. முதல் தேர்தலில் போட்டியிடாமல் அஇஅதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறாரு. காரணம் என்னன்னாக்க, இலை மலர்ந்தால் ஈழம் மலர்வதற்கான உதவி நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதை செய்வேன், பிரதம வேட்பாளராக நான் சொல்லக்கூடிய கட்சி வந்தால் அதை நிறுத்தி காட்டுவோம்னு சொல்லிட்டு ஜெயலலிதா வந்து பேசுகிறாங்க. அதுக்காக முதல் தேர்தலில் அஇஅதிமுக ஆதரிக்கிறாரு, காங்கிரஸ் கூட்டணியை வீழ்த்துறாரு.
சரிதான. அடுத்த தேர்தலிலும் திமுக தோல்விக்கு காரணமாகிறாரு. 1.1 விழுக்காடு நாம் தமிழர் கட்சி 234 தொகுதிகளையும் போட்டிட்டு கைப்பற்றது. அதுக்கு அடுத்த தேர்தலில் ஒரே ஓட்டில் 3 முதலமைச்சரை பார்த்துடுறாங்க அதிமுக. மக்கள் என்ன செய்கிறாங்க, புறக்கணிச்சிடுறாங்க. கூடுதலாக அதிமுக 3-4 உடையுது. உடையிறதுனால வேற வழி தெரியல. ரெண்டாவது எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு 350 கோடி செலவு பண்ணி பிரசாந்த் கிஷோர் பாண்டே இறக்குது திமுக. கூடுதலாக அஜித்குமார் பார்த்தீங்கன்னா சைக்கிளில் வராரு, கருப்பு சோப்பு சைக்கிளில் வராரு, மாஸ்க் இந்த கலரில் போட்டிருக்காரு, இந்த மாதிரியான காரணங்கள்லாம் சொல்லி விஜய் இந்த சைக்கிளில் போகிறாரு, பார்த்தீங்களா பெட்ரோல் விலையை கண்டிக்கிறாரு. இப்படியெல்லாம் அவருடைய ரசிகர்களை தூண்டி விட்டு, ரஜினி ரசிகர்களை தூண்டி விட்டு, அவர்களுக்கான விருப்ப அரசியலை விதைச்சி, மோடி நெகட்டிவ் அரசியலை விதைச்சி, கொரோனா காலத்தில் இருந்த அரசியலை விதைச்சி, ஆசிரியர்கள் அவன் இவன் வந்தவன் போனவனெல்லாம் போராட்டத்தை தூண்டி விட்டு போராடி இந்த சிஎம் சீட்டை பிடிச்சிருக்காப்புல. இந்த போராட்டத்துக்கு பிடிக்கிறதுக்கும் ரொம்ப ஒரு பெரிய வின்னிங் பெர்சன்டேஜ்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் 2%, 3% ஜெயிச்சிருக்காப்புல இன்னைக்கு இருக்கிற சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டாலின். அதனால இந்த இந்தியா கூட்டணிக்கு பிஜேபி சிம்ம சொப்பனமாக இருக்குதோ இல்லையோ, அதிமுக சிம்ம சொப்பனமாக இருக்குதோ இல்லையோ, தமிழகத்தில் இருக்கிற ஒன் மேன் ஆர்மி சீமான் மட்டும்தான். 1 கோடி ஓட்டு இலக்கு வர்ற சட்டமன்ற தேர்தலில், கடந்த பாராளுமன்ற தேர்தல் 1 கோடி வாங்கிட்டாங்கன்னாக ஒவ்வொரு நபரும் அடுத்த 2 நபரை சேர்த்தால் நேரடியாக சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஆகிறதுக்கான வாய்ப்பு சீமானுக்கு இருக்குதுங்கிறது தான் கள யதார்த்தம். அதை நோக்கி தான் நாம் தமிழர் கட்சி செயல்பட்டு வருது. சீமானுடைய தம்பிகள் அதை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ கழக உடன்பிறப்புகளும் அதுக்கிட்ட 2 சீட்டு பிச்சை எடுக்கிறவங்களும் நன்றாக கதறலாம், கதை கொண்டே இருங்கள், கதறிக்கிட்டு மறக்காமல் விவசாய சின்னத்தில் ஓட்டம் போட்டு விடுங்க. அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். நன்றி.